மார்கழி திங்கள் 16 நாள் மாணிக்கவாச சுவாமிகள் இயற்றிய திருவம்பாவை 16 பாடல். முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொலிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலைகுலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். தொடக்கத்திலேயே ஒரு செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன், அடியேன் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் நான் என்பது இங்கே ஆணவக் குறியீடு, ஆகையினால் அடியேன் சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த கன்னிப்பெண்கள் பொதுவும் சிறப்புமாகிய வழிபாட்டை கருதி செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். நமக்கு மழை வேண்டும். அந்த மழை என்பது ஒரு பொது வழிபாடு. ஏனென்றால் மழை இல்லை என்றால் எப்படி இருக்கும் என்பதை வள்ளுவர் சொல்லுகிறார். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழில் தான் நல்காது ஆகிவிடும் என்று சொல்லுகிறார். ஆக மழை பொழியவில்லை என்றால் கடலே வற்றி போகும் என்று சொல்லுகிறார் என்றால் மழை எவ்வளவு இன்றியமையாதது என்று பாருங்கள். இங்கே அந்த மழையை அவர் வர்ணிக்கும் பொழுது என்ன செய்கிறார், உமையன்னையோடு ஒப்பிட்டு பேசுகிறார். அது மிக பெரும் சிறப்பு. ஏனென்றால் உமையன்னை அருளே வடிவமானவள். ஆகையினால்தான் சித்தியார் சொல்லும் பொழுது அருள் அது சக்தியாகும் அரண் தனக்கு என்று சொல்லுகிறது. அப்போ இந்த மழை எப்படி பொழிகிறதாம், அந்த மழை எப்படி பொழிய வேண்டும் என்று அவள் வேண்டுகிறாள். முன்னி, அதாவது மழை, மழைனா அந்த இடத்துல மேகம்னு அர்த்தம். மழை முன்னி அடைந்துன்னு அர்த்தம். முன்னி என்ற சொல்லுக்கு அடைந்து, எங்கே அடைந்து, கடலை முன்னி கடலை அடைந்து. சுருக்கி அப்படி என்றால் நீரை முகந்து கொண்டு என்று பொருள். ஆக வெண்மேகங்கள் தவழ்ந்து செல்கின்றன கடலுக்குள்ளே. அப்படி தவழ்ந்து சென்று அவை நீரை உறிஞ்சி கருமேகங்களாக மாறுகின்றன. ஆக முன்னி கடலை சுருக்கி எழுந்து எங்கே வானத்தை நோக்கி மேலே சென்று உடையாள் என்ன திகழ்ந்து. என்ன அருமை பாருங்க. உடையாள் என்பது யாரை குறிக்கும், உமையன்னையை குறிக்கும். அந்த உமையன்னை எப்படி கரிய திருமேனியாக, நீலத் திருமேனியாக, பச்சை மரகத திருமேனியாக திகழ்கின்றாளோ அதுபோல நீ திகழ வேண்டும். இந்த உடையாள் என்று சொல்லக்கூடிய சொல்லை அவர் பின்னும் கையாள்கின்றாள். உடையாள் உன்றன் நடுவருக்கும் உடையாள் உடையான் நடுவில் நீ இருத்தி அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதனால் அடியேன் உந்தன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் என்று ஒரு பாடலிலே உடையாள் என்று உமையன்னையை இதே மாணிக்கவாசக பெருமான் சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே உடையாள் என்று சொன்னாலே, யாரை உடையாள் என்று சொன்னால் சிவபெருமானை பாகமாக உடையவள் என்று பொருள். அவளுடைய நிறத்தைப் போல நீ கருத்து மெய்கருத்து ஆளுடையாள் பாருங்க. உடையாள் என்று சொன்னார். அடுத்து ஆளுடையாள் என்றால் என்ன பொருள், அருள் செய்து நம்மையெல்லாம் ஆட்கொண்டு அருள்கின்ற அந்த அம்மை ஆளுடையாள். இட்டு இடையின், இட்டு அப்படின்னா சிறிது என்று பொருள். அதாவது இட்டிது, இட்டிது என்றால் சிறிது. அதாவது கிராமத்தில் இத்தினியூண்டுன்னு சொல்லுவான் பாருங்க. அதுதான், அதாவது வள்ளுவர் கூட ஒரு பாட்டிலே ரொம்ப அழகாக சொல்லுவார். அதாவது வரக்கூடிய வருமானம் சிறிதாக இருந்தாலும்
பரவாயில்லை, செலவு அதிகமாகாத பொழுதுன்னு சொல்லுவார். அப்போ சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆகாறு அளவு இட்டிகாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடையின்னு ஒரு குரலில் சொல்கிறார். அப்போ இட்டிது இட்டிதுன்னா ரொம்ப சிறிய அளவு என்று பொருள். ஆகையினாலே ஆளுடையாள் இட்டிடையின் அந்த சிறிய இடையைப் போல மின்னி மின்னல் மின்னி, ஆக மின்னல் போன்று இடையை உடையவள் எங்கள் அன்னை, அந்த அன்னையினுடைய இடையை போல நீ மின்னல் மின்னு. அப்போ இங்கே உவமையை இங்கே பொருளாக்கி பொருளை உவமையாக்கி இருப்பதனால மின்னலை விட எங்கள் அன்னையின் இடை அழகு மிகுந்தது என்பதற்காக அன்னையின் இடையை உவமையாக்கி இங்கே ஆசிரியர் சொல்லுகிறார். ஆகையினால் இட்டு இடையின் மின்னி பொலிந்து அழகு பெருக காட்சியளித்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் ஜிலம்பில் சிலம்பி, எங்கள் பிராட்டி இருக்கிறாளே எங்கள் தலைவி இருக்கிறாரே உமையன்னை, அவளுடைய பொற்சிலம்புகள் எப்படி ஒலிக்குமோ அதுபோல ஏ மேகமே நீ இடி இடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்புறம் திருப்புருவம் என்ன சிலை குலவி, அவளுடைய புருவத்தை போல அந்த வில் வானவில் போட வேண்டும். அப்போ வானவில் எது போல இருக்கிறதாம், எங்கள் அன்னையினுடைய புருவத்தை போல இருக்கிறது என்று சொல்லி, அடுத்து நந்தம்மை ஆளுடையாள் தன்னி பிரிவிலா எங்கோமான், ஆக எங்கள் அன்னையை விட்டு சற்றும் பிரியாத உமையை பாகமாக கொண்டிருக்கின்ற எம் தலைவனாகிய சிவபெருமான் அன்பர்க்கு முன்னி, அப்படிப்பட்ட சிவபெருமான் அடியவர்களுக்கு அவள் நெருங்கி செல்வாள். யாரோ உமையன்னை நெருங்கி சென்று அவள் நமக்கு முன் சுரக்கும், அவள் எப்படி வந்து அருளை பொழிவாளோ அதுபோல இன்னருளே என்ன பொழியாய், அவளுடைய இன் அருள் இனிமையான அருள் எப்படி நமக்கு சுரக்குமோ அதுபோல எங்களுக்கு எவ்விதமான தீமையும் செய்யாமல் ஏ மழையே நீ பெய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பொதுவான வழிபாட்டை இந்த பெண்கள் வழிபாடு செய்கிறார்கள். அப்படி அற்புதமான ஒரு பாடல் தான் இந்த பாடல்.